ஹே கைஸ், வெல்கம் டு மோட்டார் டீடோ. ஸோ இன்றைக்கி நம்ம கிட்ட வந்து R15 V4 இருக்குது. ஸோ இந்த ரெட் கலர் வண்டியோட ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து V3க்கும் V4க்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸுன்றதை நம்ம க்ளோஸாக பார்ப்போம். ஸோ கைஸ், நம்ம ஃபஸ்ட்டு கன்சோல்லேருந்து ஆரம்பிப்போம். ஸோ V4க்கும் V3க்கும் என்ன வித்தியாசம்னா, V4ல வந்து கொஞ்சம் கன்சோல் வந்து பெருசாக இருக்குது, அண்ட் வந்து இந்த RPM இண்டிகேஷன் வந்து நல்லாயிருக்கு V4ல. அப்புறம் பார்த்தீங்கன்னா கியர் பொசிஷன் இண்டிகேட்டரு, அப்புறம் நமக்கு யூஸ்வலாக V3ல இருக்க எல்லா இன்ஃபர்மேஷனுமே இருக்குது. அடிஷ்னலாக வந்து இதில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது. அண்ட் இன்னொன்று டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இந்த ஸ்டார்ட் ஸ்டாப் சுவிட்ச் தாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கில் சுவிட்சோட சேர்ந்து வந்துடுது ஸ்டார்ட் ஸ்டாப்பும். ஸோ நீங்கள் இதை அப்படி ப்ரெஸ் பண்ணாலே வண்டி ஸ்டார்ட் ஆகிடும். அண்ட் அதே மாதிரி இந்த கில் சுவிட்சை யூஸ் பண்ணி இந்த பைக்கை ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து கன்சோல் வைஸில் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்புறம் கைஸ், இதில் வந்து புதுசாக வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா ஹசார்ட் லைட்டும் சேர்ந்து வந்துடுது நமக்கு. ஸோ இப்படி நம்ம போட்டோம்னா நமக்கு வந்து ரெண்டு இண்டிகேட்டரும் சேர்ந்து எரியும், ஹசார்ட் லைட் வந்துடுது. ஸோ கைஸ், ஃப்ரண்ட் வைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பைக்கு வந்து பெரிய லெவலில் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபேஸ் லிஃப்ட்டை கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொன்று வந்து என்னென்னா, அப்செட் ஒன் ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க கைஸ். ஸோ வந்து இது வந்து நார்மல் யூஎஸ்டி ஃபோக்ஸுக்கு பதிலாக அப்செட் ஒன் ஃபோக் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோக்னால நமக்கு என்ன அட்வான்டேஜ் கிடைக்குது அப்படின்னா, நமக்கு இந்த பைக்கோட ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ நார்மலாக வந்து நார்மல் ஃபோக்ஸை விட இந்த பைக்கோட கார்னரிங் ஸ்டெபிலிட்டி வந்து கொஞ்சம் பெட்டராகவே இருக்குன்னு சொல்லலாம் V3-யை விட V4-ல. அண்ட் இன்னொன்று என்னென்னா, இந்த ஹெட்லாம்ப்ஸ் கைஸ். ஸோ இந்த ஹெட்லாம்ப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு சிங்கிள் ப்ரொஜெக்டர் அண்ட் வந்து இங்கிட்டு வருது, ரெண்டு சைடுமே வந்து DLR-ஓட வருது. ஸோ சிங்கிள் ப்ரொஜெக்டர் வந்து சேம் MT-05-ல இருக்கிற அதே ப்ரொஜெக்டர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே லெவலுக்கு தான் நமக்கு வந்து த்ரோ கிடைக்கும். ஸோ MT-05 வந்து எந்த அளவுக்கு ப்ரொஜெக்ஷன் இருக்குமோ அதே தான் இதுலேயும் இருக்கும். அண்ட் நாட் பேட்னு சொல்லலாம் கைஸ், இது வந்து குறை சொல்ல முடியாது. பட் இது போதுமான அளவுக்கு வந்து நமக்கு வந்து நைட்டில் வந்து விசிபிலிட்டி கொடுக்குது. அண்ட் இன்னொன்று என்னென்னா கைஸ், சேம் இண்டிகேட்டர் வந்து அதே பொசிஷனில் தான் கொடுத்துருக்காங்க. மித்தபடி எல்லாமே சேமாக தான் இருக்குது. ஸோ கைஸ், ஏமா இந்த தடவை வந்து பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ ஓல்டர் வெர்ஷன் V3-க்கும் இதுக்கும் வந்து நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ரைஸையும் நமக்கு வந்து அதிகப்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இதோட டீட்டெயிலிங் ஒர்க் எப்படி இருக்குன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் இப்போ. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா கைஸ், இந்த இதில் வந்து யமஹாவில் வந்து 3D பேஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3D பேஜிங் வந்து V4-ல வந்து ஜஸ்ட் ஸ்டிக்கர் தான் இருக்கும். பட் இந்த வண்டியில் வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க பேஜிங்கு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பைக் நம்மகிட்ட இருக்க பைக்கு ரெட் அண்ட் பிளாக்கில் வந்து இருக்குது. அண்டு எல்லோ வந்து சில இடத்துல மட்டும் இருக்குது. ஸோ சில இடத்துல ஸ்ட்ரைக்கிங் அப்பியரன்ஸ் காண்டி கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து VVA-ன்ற இடத்துல வந்து இந்த இடத்துல வந்து ஒரு எல்லோ ஸ்ட்ரிப் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து கீழே பார்த்தீங்கன்னா ஆலாய் வீல்ஸில் வந்து சில இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சைடு இருக்கும் நமக்கு. ஸோ ஃப்ரண்ட் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. சில இடத்துல வந்து R15 வெர்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு வந்து கோல்டு கலரில் வந்து யூஎஸ்டி ஃபோக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல டீட்டெயிலிங் தான் சொல்லுவோம். அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க DRR கீழே வந்து ஒரு எல்லோ ஸ்ட்ரைப் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அண்ட் இந்த ரெட் கலர் பற்றி சொல்லணுன்னா கைஸ், ரெட் கலரில் வந்து நிறைய பேருக்கு வந்து நிறைய மாற்று கருத்துக்கள் இருந்துச்சு. பட் ஆக்சுவலாக என்னென்னா கைஸ், இது இமேஜில் பார்க்குற மாதிரி சுத்தமாக கிடையாது. இது நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த கலரோட ஃபினிஷ் வந்து உண்மையிலே சூப்பராக இருக்குதுன்னு தான் சொல்லணும். நம்ம வந்து புதுசாக வந்து NS-2 ரிவ்யூ பண்ணியிருப்போம். ஸோ அந்த அளவுக்குலாம் இல்லை இது. இது உண்மையிலே வந்து கலரோட ஃபினிஷ் வந்து ப்ரீமியமாக இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கைஸ், இந்த பில்டு குவாலிட்டியில் வந்து V3-யை விட V4 வந்து நல்லாவே பெட்டராக இருக்குதுன்னு தான் சொல்லணும். அண்ட் வந்து இதுலேயும் சின்ன சின்ன மைனஸ் இருக்குது. ஸோ அது என்னன்றதை மட்டும் சொல்கிறேன். ஒரு ரெண்டு இடத்துல மட்டும் நீங்கள் கவனமாக இருந்துக்கணும். ஸோ அது என்னென்னு பார்க்கலாம் இப்போ. ஸோ கைஸ், V3-க்கும் V4-க்கும் டிஃப்ரென்ஸ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பில்ட் குவாலிட்டியில், ஸோ ஃபஸ்ட்டு வந்து டேங்க்லேருந்து தான் சொல்லணும். ஸோ V3-ல வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் பில்லியனாக இருந்தீங்கன்னா டேங்க்லேருந்து இந்த இடத்துல கை வச்சுருந்தீங்கன்னா பிரேக் அடிக்கிறப்ப நீங்கள் இப்படி ப்ரெஷர் கொடுக்குறப்ப இந்த ரெண்டு இடம் வந்து அப்படியே விரிசல் விட்டு வந்துடும். ஸோ கலண்டுறோம். ஸோ இந்த ரெண்டு இடமும் இங்கே உள்ள ரெண்டு ஃபைபரும். ஸோ அந்த அளவுக்கு ஒஸ்ட்டாக தான் இருந்துச்சு V3-ல. பட் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இதோட பிளாஸ்டிக் குவாலிட்டி வந்து ப்ரீமியமாக இருக்குன்னு தான் சொல்லணும். இன்னொன்று வந்து என்னென்னா, இந்த இடத்துல வந்து நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும், இந்த ஸ்பீடோவுக்கு கீழே வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் வந்து V3-ல வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப லோவாக வந்து சின்னதாக ஒரு பைப்பு மாதிரி லிட்டரலாக வந்து இளநீக்குரிய ஸ்ட்ரா மாதிரி வந்து லிட்டரலாக இங்கே இங்கே ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி போகும். பட் அதுக்கு பதிலாக இந்த தடவை ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கைஸ், இந்த வண்டியோட சில நெகட்டிவ்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ ரெண்டு நெகட்டிவ்ஸ் தான் நாங்கள் இதுவரையும் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ஒன்று என்னென்னா,
இந்த இடம் தான் கைஸ். ஸோ இது வந்து V3க்கும் V4க்கும் பார்த்தீங்கன்னா V3ல வந்து இது இந்த அளவுக்கு வந்து வெளியே தள்ளிட்டு வராது, V3ல வந்து கொஞ்சம் உள்ளதாக இருக்கும். ஸோ V4ல வந்து இது வெளியே தள்ளிட்டு வருது. இதோட பில் குவாலிட்டி நல்லா தான் இருக்குது, பில் குவாலிட்டியில் எந்த விதமான பிரச்சனை இல்லை. பட் ஆனால் இதை எங்கே வச்சிருக்காங்கன்றதுல தான் நமக்கு பிரச்சனை இருக்குது. ஸோ இது வந்து பில்லியன் சீட்டில் இருக்கிறதுனால இறங்குறப்பையும் ஏறுறப்பையும் கொஞ்சம் இதில் இப்படி வெயிட்டை போட்டாங்க அப்படின்னா, கொஞ்சம் வெயிட்டான ரைடர்ஸ் வந்து இதில் வெயிட்டை போட்டாங்க அப்படின்னா இது உடஞ்சிருங்க. ஸோ இதுதான் வந்து நாங்கள் சொல்லணும் நினச்சோம். பில் குவாலிட்டியில் எந்த பிரச்சனை இல்லை, பட் அது வச்ச பொசிஷனால் பில்லியன் ரைடர் ஏறி இறங்குறப்ப வந்து இதில் ஏதாவது ஒரு சைடு உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை வந்து கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு பிரச்சனை ஒன்று இருக்குது, இது வந்து V3லேருந்தே கண்டினியூ ஆகுதுன்னு சொல்லலாம். இப்போ வரைக்கும் இந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணல, ரஸ்டிங் இஷ்யூ கைஸ். ஸோ வந்து இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து ரஸ்டிங் வந்து ஆரம்பிக்கும். ஸோ வந்து இது வந்து இந்த பைக்கில் வந்து இல்லை, அவரோட நல்ல நேரம் இந்த பைக்கில் வந்து ரஸ்டிங் எதுவும் இல்லை. பட் நீங்கள் வந்து ஷோரூமில் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த இடத்த வந்து நீங்கள் செக் பண்ணியே ஆகணும். ஏன்னா இங்கே ரஸ்ட் ஆகிறதுக்கு நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ டிஸ்பிளே வைஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க இதில். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கூலண்ட் டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இதில் வந்து எப்படின்னா டிகிரி செல்சியஸில் வந்து நமக்கு வந்து பைக்கோட என்ஜின் வந்து எந்த டெம்பரேச்சரில் இருக்குன்றதை நம்ம காட்டுது. ஸோ இப்போ வந்து 49 டிகிரி செல்சியஸில் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கைஸ் ஸ்ட்ரீட் அண்ட் ட்ராக் மோடுன்னு சொல்லி ரெண்டு மோடு இருக்குது. அண்ட் இன்னொன்று என்னென்னா குவிக் ஷிஃப்டர் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் ஆஃப் ஆப்ஷன் இருக்குது. குவிக் ஷிஃப்டர் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணி நீங்கள் அதை ஷோரூம்லேருந்து ஃபிட் பண்ணிக்கலாம் கைஸ். 7000 கிட்ட வந்து உங்களுக்கு குவிக் ஷிஃப்டர் வரும். ஸோ அதை வந்து நீங்கள் ஷோரூம்லேருந்து நீங்கள் ஃபிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த பைக்கு வேரியண்ட்டுக்கு மட்டும்தான் இருக்குது. நீங்கள் R15M எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அது எம்மில் வந்து நீங்கள் ஷோரூம்லேருந்து எடுக்கிறப்பே உங்களுக்கு இந்த ரெண்டு ஃபீச்சரும் வந்து உங்களுக்கு சேர்ந்து தான் வரும். இந்த ஒரு வெர்ஷனில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஆப்ஷன் கிடைக்குது. ஸோ கைஸ் இப்போ இந்த பைக்கோட எக்ஸாஸ்ட் நோட்டை பற்றி பார்த்துருவோம். ஸோ கைஸ் இப்போ இந்த வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட் கேட்டிருப்பீங்க. ஸோ BS3க்கும் BS4க்கும் வந்து பெருசாக டிஃப்ரென்ஸே இல்லை. அண்டு இப்போ இந்த வண்டியோட ரைட் ரிவ்யூ அண்ட் இதோட மைலேஜ் ஸ்பெசிஃபிகேஷன்ஸுன்றதை இது வந்து நம்ம பார்ட் டூவில் வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நம்ம சொல்லுவோம். அண்டு இன்னொன்று பார்த்துக்கிட்டிங்கன்னா கைஸ் இந்த பைக்கோட ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட 1.96 lakhs வந்துச்சு. ஸோ இது வந்து மதுரையோட ப்ரைஸு. இது வந்து ஒவ்வொரு ஷோரூமுக்கும் வந்து இந்த ப்ரைஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் ஷோரூமை பொறுத்து, மோரல்லஸ் கம்மியாகவும் இல்லை அதிகமாகவும் இருக்கும். அண்ட் R15M வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 2.15 lakhs வரும். ஸோ இங்கே மதுரையில் ஸோ அது வந்து அதுவுமே வந்து ஷோரூம் வைஸ் மாறும். ஸோ இதுதான் ப்ரைஸ் ரைஸ். V4 வந்து இந்த ரெட் கலர் தான் வந்து கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியான வெர்ஷனு. இதுக்கு அடுத்து வந்து பிளாக் அண்ட் ப்ளூ வந்து மான்ஸ்டர் எடிஷன்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 2000-3000 வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். இந்த மாடலோட ப்ரைஸு 1.96. இதுக்கு ஹையர் வேரியண்ட்டோட ப்ரைஸ் வந்து 2.15 lakhs கைஸ். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.